بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد ஆரம்பமாக நாம் நம்முடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி இந்த வகுப்பில் இணைந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் வந்து தௌஹீத் சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம் தௌஹீத் அகீதாவோடு தொடர்பான சில விஷயங்களை உண்மையில் தௌஹீத் அகீதா என்பது என்ன அகீதா என்றால் என்ன தௌஹீத் அகீதா என்பதும் தௌஹீத் என்பதும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே பேர் தான் தௌஹீத் சில அறிஞர்கள் தௌஹீத் என்று சொல்வார்கள் இன்னும் சில அறிஞர்கள் அகீதா என்று இந்த சப்ஜெக்டை அழைப்பார்கள் அதே போன்று இன்னும் சிலர் வந்து இந்த சப்ஜெக்டை வந்து உசூலுத்தீன் அப்படிங்கிற மாதிரியான பெயர்களிலும் அழைப்பார்கள் இப்படி இந்த அகீதா என்ற சப்ஜெக்ட் அல்லது தௌஹீத் என்பதை ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு பெயர்களால் அழைத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரை கொண்டு அழைப்பதற்கு காரணங்களும் இருக்கின்றன எனவே தௌஹீதை நாம் ஏன் படிக்க வேண்டும் அல்லது தௌஹீத் என்றால் என்ன இந்த சப்ஜெக்டுக்கு தௌஹீத் என்று ஏன் பெயர் சொல்லப்படுகிறது அல்லது அகீதா என்றால் என்ன என்ற விடயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் நாம் இந்த அகீதாவை படிப்பதற்கான நோக்கம் என்ன அதன் முக்கியத்துவம் என்ன அகீதாவை ஏன் நாம் படிக்கிறோம் இந்த அகீதாவை படிப்பதற்கான காரணம் என்ன இதில் இதன் மூலமாக நாம் அடைந்து கொள்கிற நன்மைகள் என்ன என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்த நோக்கம் அவனை வணங்க வேண்டும் இந்த உலகத்தில் இறைவன் மனிதனை படைத்த நோக்கம் அடிப்படையான நோக்கம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதுதான் மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் இந்த மனிதனுக்கு இந்த உலகத்தை எப்படியாவது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அனுபவிக்க வேண்டும் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் சிலரிடத்திலே இருக்கும் அதே போன்று இன்னும் சிலரிடத்திலே இந்த உலகத்தில் இறைவன் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் மறுமைதான் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கை என்ற அந்த நோக்கத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள் பொதுவாக முஸ்லீம்களை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்ற வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதில் முஸ்லீம்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உறுதியாக இருக்கிறோம் அதை நாம் நம்பியிருக்கிறோம் அதை நாம் நம்பவில்லை என்றால் நாம் உண்மையில் முஸ்லீம்கள் கிடையாது இந்த உலகம் அளிக்கப்படும் இதற்கு பின்னால் மறுமை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் அந்த வாழ்க்கைக்காக வேண்டித்தான் அந்த ஆஹிரா மறுமைக்காக வேண்டித்தான் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய செயற்பாடுகளை வணக்க வழிபாடுகளை நாம் நல்ல முறையில் அமைத்து கொண்டிருக்கிறோம் அந்த மறுமைக்காக வேண்டித்தான் நாம் இந்த உலகத்தில் உழைத்து கொண்டிருக்கிறோம் என்பதில் ஒவ்வொரு இறை விசுவாசியும் நம்பிக்கையோடு இருக்கிறோம் அந்த நம்பிக்கை அதுதான் மோமின் என்று சொல்லும்போது ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் நம்ப வேண்டிய மறைவான விஷயங்களை நம்புவது தான் ஒரு இறை விசுவாசியுடைய பண்பு ஒரு கடமையாக இருக்கிறது எனவே இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்த நோக்கம் அவனை மாத்திரம் வணங்க வேண்டும் எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் நான் அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்குவேன் என்ற அந்த நம்பிக்கை உறுதி இருக்க வேண்டும் அந்த உறுதி இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு செல்வாக்குள்ளவனாக இருந்தாலும் வசதி உள்ளவனாக இருந்தாலும் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற அந்த அகீதா அந்த நம்பிக்கை அவனிடத்தில் இல்லை என்றால் அவன் இந்த உலகத்தில் எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தாலும் மறுமையில் அல்லாஹுடைய பார்வையில் அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருக்கக்கூடியவன் அல்லாஹுக்கு மாத்திரம் வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதில் ஒரு மனிதன் உறுதியாக இல்லை என்றால் அல்லாஹுவோடு சேர்த்து அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய தகைமைகளை அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமான வணக்கங்களை வேறு சிலருக்கு செலுத்தக்கூடியவனாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அவனை மன்னிக்க மாட்டான் நிரந்தரமாக நரகையில் போட்டு விடுவான் என்பதை ஒவ்வொருவரும் தெளிவாக இருக்க வேண்டும் எனவே அல்லாஹ் மனிதனை படைத்த நோக்கம் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக எனவே அல்லாஹுவை வணங்குதல் என்றால் என்ன எப்படி அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லது அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடியது அல்லது அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவதை அல்லது அல்லாஹுவுக்கு செலுத்தக்கூடிய வணக்கங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் எது
அல்லது அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய விடயங்கள், அதற்கு நேர் மாற்றமாக இருக்கக்கூடிய காரியங்கள், ஒரு மனிதன் அல்லாஹுவை வணங்குகிறேன் என்று சொன்னாலும் அவனிடத்தில் சில செயற்பாடுகள் வந்துவிட்டால் அது அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யக்கூடிய வணக்கமாக மாறிவிடாது. அது அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடியவனாக அல்லது அவனுடைய செயற்பாடு அல்லாஹுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிட்டால் நிச்சயமாக அதே நிலையில் அவன் மரணிக்கிற போது அல்லாஹுடைய மன்னிப்பை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த அகீதா என்பது அல்லாஹுவை பற்றி ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை வணங்குவதென்றால் அதை எப்படி வணங்குவது, அல்லாஹுக்கு வணக்கம் செலுத்துகிற போது நாம் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு தான், ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த அகீதா என்பது. இந்த அகீதாவை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உண்மையில் ஒரு மனிதன் கற்றுக்கொள்கிற கல்விகளில் அறிவில் மிக முக்கியமான முதன்மையான ஒரு அறிவாக இந்த அகீதாவுடைய அறிவு கல்வி இருக்கிறது. ஏனென்றால் நாம் பண்பாட்டோடு நடக்கிறோம், நல்ல ஒழுக்கங்களை பேணி நடக்கிறோம். அந்த ஒழுக்கங்களை விட மிக முக்கியமானது அகீதாவாக இருக்கிறது. அதே போல நாம் செய்கிற வணக்கங்கள், நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தொழுகை, நோன்பு, ஜகாத் இவைகளை நாம் படிப்பதை விட அல்லது இந்த வணக்கங்களில் ஈடுபடுவதை விட அகீதா என்ற அந்த பகுதியை நாம் தெரிந்திருப்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய அகீதா அல்லது தௌஹீத் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் எதற்காக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த நோக்கத்தை சரியாக அவன் நிறைவேற்ற வேண்டும். அடிப்படையாக அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த அடிப்படையாக சொல்லப்பட்ட விடயம். அல்லாஹுவை ஒரு மனிதன் அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு அடுத்த கட்டமாகத்தான் அல்லாஹு தஆலா அவனுக்கு வணக்கங்களை கடமையாக்குகிறான். நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் என்றால் எதற்காக முஸ்லீமாக இருக்கிறோம், நாம் நம்மை ஏன் முஸ்லீம் என்று சொல்கிறோம் என்றால் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு வணங்க தகுதியானவன் யாரும் கிடையாது, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதர் என்பதை நாம் சாட்சி சொல்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் நாம் முஸ்லீம்கள் என்று நமக்கு நாமே பெயர் சூட்டி கொள்கிறோம். எனவே அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதுதான் இறைவன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்த மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் அவன் எப்படி அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை வணங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் எது, அல்லது அல்லாஹுக்கு செய்கிற வணக்கத்தை இன்னுமொருவருக்கு செய்கிற போது அது ஷிருக்காக மாறிவிடும், அதன் மூலமாக இறைவன் அவன் மன்னிக்காத ஒரு பாவமாக அது மாறிவிடுகிறது, நிரந்தரமாக நரகிலே போட்டு விடுவான் என்ற விடயங்களை நாம் தெரிந்திருந்தால்தான் அவைகளை விட்டு நம்மை தூரமாக்கி கொள்ள முடியும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வியாபாரம் செய்கிறான், கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிறான். இந்த கொடுக்கல் வாங்கல்களை பற்றி அறிந்து கொள்வதை விட முக்கியமானது இந்த அகீதாவை பற்றி நாம் செய்கிற வணக்கங்களை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா மறுமையை நமக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறான், சுவர்க்கம் நரகத்தை நமக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை கபரிலே ஒரு மனிதன் வைக்கப்பட்டால் அங்கே என்ன நடைபெறும், நல்ல அடியார்களுக்கு நடைபெறக்கூடிய விடயங்கள் என்ன, பாவியாக இருந்தால் கபரிலே அவருக்கு கிடைக்கிற தண்டனைகள் என்ன என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதை ஈமான் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது, கட்டாயம் நாம் அதை ஈமான் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை நாம் நம்பவில்லை என்று சொன்னால் கபருடைய வாழ்க்கை, மறுமை, சுவர்க்கம், நரகம் என்பதை நாம் ஈமான் கொள்ளவில்லை என்றால் நாம் மூமின்கள் கிடையாது. நாம் மூமின்கள் முஸ்லீம்களாக நாம் நம்மை அடையாளப்படுத்த முடியாது. அவற்றை ஈமான் கொண்டால்தான் நாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம். எனவே ஆரம்பமாக அடிப்படையாக ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த தௌஹீதாக இருக்கிறது. தௌஹீத் என்பது அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்கிற போது அல்லாஹ் மாத்திரம்தான் இந்த உலகத்தை அடக்கி ஆள்வதற்கு, இந்த உலகத்தை பராமரிப்பதற்கு, இந்த உலகத்தை நிர்வாகம் செய்வதற்கு தகுதியுள்ளவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதே நேரம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக யமனுக்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிற போது என்ன சொல்கிறார்கள்? ஃபல் யகுன் அவ்வல மா தத்உஹும் இலைஹி அன் யுவஹ்ஹிதுல்லாஹ தஆலா. யமன் பிரதேசத்திற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். பிரச்சாரத்துக்காக வேண்டி, மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, மார்க்கத்தை எட்டி வைப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் அந்த மக்களை அழைக்கிற நேரம் முதலாவதாக நீங்கள் சொல்ல வேண்டிய அம்சம் அன் யுவஹ்ஹிதுல்லாஹ், அவர்கள் அல்லாஹுவை ஒருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை அவன் மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற அந்த செய்தியை நீங்கள் முதல் முதலாக ஏற்றி வைக்க வேண்டும். ஆரம்பமாக நாம் இஸ்லாத்தை பற்றி ஒருவருக்கு எடுத்துச் சொல்வதாக இருந்தால், அறிமுகப்படுத்துவதாக இருந்தால், அவருக்கு ஆரம்பமாக தௌஹீதை தான் நாம் ஏற்றி வைக்க வேண்டும், அகீதாவை தான் கொடுக்க வேண்டும். இன்று நாம் படிக்கக்கூடிய பாடங்களை பார்க்கிற போது ஹதீஸ் இருக்கிறது, ஃபிக்ஹு இருக்கிறது, அகீதா இருக்கிறது, தஃப்சீர் இருக்கிறது, இப்படி பல சப்ஜெக்டுகளை நாம் படிக்கிறோம். ஆனால் முதன்மையாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பகுதியாக அகீதா என்ற பகுதி இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய அகீதா சீராக இல்லை என்றால், அகீதாவில் நாம் பிரதானமாக படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் முதலாவது லெவல் இரண்டிலே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவினுடைய நிபந்தனைகள் என்ன என்ற விடயங்களை நீங்கள் அந்த லெவல் டூவிலே கற்றிருப்பீர்கள். எனவே அகீதாவுடைய மிக முக்கியமான பகுதியாக இந்த ஏகத்துவ கொள்கை, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் முஸ்லீமாக மாறிவிடுகிறான். அதற்கு பிறகுதான் வியாபாரத்தை பற்றி படிப்பதாக இருந்தாலும் அல்லது வணக்கங்களை பற்றி படிப்பதாக இருந்தாலும், அகீதா ஒரு மனிதன் அதில் சீராக இல்லை என்று சொன்னால், அகீதாவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், அல்லாஹுவை வணங்குவது எப்படி என்று ஒரு மனிதனுக்கு தெரியவில்லை என்றால், அவன் எவ்வளவு பெரிய இபாதத்துகளில் ஈடுபடக்கூடியவனாக இருந்தாலும் அவனுடைய இபாதத்துகள் அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே மாதர் அலி அவர்களுக்கு நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் முதன் முதலாக சொல்ல வேண்டிய, அந்த மக்களுக்கு நீங்கள் எட்டி வைக்க வேண்டிய முதலாவது மெசேஜ், அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள். எனவே நாம் மார்க்கத்தை படிக்கிறோம் என்றால் இந்த அகீதாவை பற்றி நம்முடைய நிலைப்பாடு என்ன, அகீதாவில் நாம் எங்கிருக்கிறோம், இந்த அகீதாவில் நமக்கு தெரிந்த விடயங்கள் என்ன, அகீதாவில் நாம் தெரிய வேண்டிய அம்சங்களை எல்லாம் படித்திருக்கிறோமா, அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா என்பதை நாம் ஒரு தடவை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். இப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைதா அரஃபூ தாலிக, அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை மக்கள் அறிந்து கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டால், ஃபஅஹ்பிர்ஹும் அன் அல்லாஹ ஃபரத அலைஹிம் ஹம்ச ஸலவாத். இப்போ அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால், அதற்கு பிறகுதான் அவர்கள் மீது தொழுகை கடமையாக்கப்படுகிறது. ஒருவர் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் தொழுகிறார் என்றால், நோன்பு வைக்கிறார் என்றால், அவருடைய தொழுகை நோன்பு எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு முஸ்லீம் இல்லாத ஒருவர் இருக்கிறார், ஒரு நிராகரிப்பாளர் காஃபிர் இருக்கிறார், இவர் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நிறைவேற்றுகிறார் என்றால், அல்லது ரமலானுடைய மாதத்திலே அரபு நாட்டிலே இருக்கக்கூடிய ஒருவர், முஸ்லீம்கள் நோன்பு வைக்கிறார்கள், எனவே அவர்களைப் போன்று நானும் நோன்பு வைக்கப் போகிறேன் என்று ரமலான் வந்துவிட்டால் ஒருவர் நோன்பு வைக்கிறார், இவர் நோன்பு வைப்பதற்காக வேண்டி அல்லது ரமலானில் முஸ்லீம்களோடு சேர்ந்து இவர் நோன்பு வைக்கிறார் அல்லது பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகிறார் என்றால், இவருடைய இந்த தொழுகைக்கு, இவர் வைக்கிற நோன்புக்கு கூலி இருக்கிறதா, இறைவன் இதை ஏற்றுக்கொள்ளுவானா என்று கேட்டால், நிச்சயமாக இறைவன் இதை கபூல் செய்ய மாட்டான். காரணம், முதலாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அம்சம் லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதை எப்போது அந்த மனிதர் ஏற்றுக்கொள்கிறாரோ, அதை உறுதியாக நம்புகிறாரோ, அதற்கு பிறகுதான் இவர் செய்கிற வணக்க வழிபாடுகள், இவர் தொழுதால் நோன்பு வைத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? முதலாவதாக நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லுங்கள். மக்கள் அல்லாஹுவை மாத்திரம்தான் நாம் வணங்குகிறோம், அவன் மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை ஏற்றுக்கொண்டால், இப்போது நீங்கள் இரண்டாவதாக சொல்லுங்கள்,
உங்கள் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது, எனவே தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் முஆத் அலி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். எனவே இந்த செய்தியின் மூலமாக நாம் எதை புரிந்து கொள்கிறோம் என்றால், அகீதா என்பது தௌஹீத், அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் எவ்வளவு தர்மங்கள் கொடுத்தாலும் அல்லாஹு தஆலா அதை அங்கீகரிக்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் வணக்கங்கள் செய்வதில் அல்லது தர்ம தான தர்மங்கள் கொடுப்பதற்கு முன்னால், நாம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் அல்லது ரமலானிலே நோன்பு வைப்பதற்கு முன்னால் நம்முடைய அகீதா சீராக இருக்கிறதா, நாம் அல்லாஹுவை வணங்க வேண்டிய முறையிலே வணங்குகிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் பரிசீலிக்க வேண்டும், நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் அல்லாஹுவை வணங்குகிற விடயத்தில் ஏதாவது தவறு விடுகிறோமா, அல்லாஹ் நம்மை எவ்வாறு வணங்க சொல்கிறானோ அந்த அடிப்படையில் நம்முடைய வணக்கம் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட மக்காவிலே 13 வருடங்கள் தங்கி இருக்கிறார்கள். அந்த 13 வருடங்களும் மக்காவாசிகளை ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், இணை வைக்கக்கூடாது, அல்லாஹுக்கு மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று அந்த முக்கியமான மெசேஜை நபி அவர்கள் மக்காவிலே கிட்டத்தட்ட 13 வருடங்களாக மக்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் தான் வணக்க வழிபாடுகள் அங்கே கடமையாக்கப்படுகிறது. தொழுகை, நோன்பு, ஜக்காத் என்ற இந்த வணக்கங்கள் எல்லாம் கூட்டாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழல் மதீனாவிலே ஏற்படுகிறது. மக்காவிலே மக்கள் வணக்கங்களில் ஈடுபடுகிறார்கள், ஆனால் ஃபரலான அந்த வணக்கங்கள் கடமையாக்கப்படுகிறது எப்போது, மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால். எனவே மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் மக்காவில் நபி அவர்கள் மக்களை அழைக்கிற போது இந்த ஏகத்துவ கொள்கையை முதன்மைப்படுத்தி அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனவே இபாதத்துகள், வணக்கங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதை விட அல்லது பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல்கள், நல்லொழுக்கங்கள், பண்பாடுகள் இவற்றை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் இந்த ஏகத்துவத்தை, தௌஹீதை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் முக்கியமான, ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அந்த ஏகத்துவம், தௌஹீத், அகீதாவில் நாம் சீராக இல்லை என்று சொன்னால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை இரண்டுமே பாழாகிவிடும். நாம் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து நாளை மறுமையிலே அல்லாஹுவை அதே நிலையிலே சந்திப்போமாக இருந்தால் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை ஒருபோதும், நாம் செய்த இறைவனுக்கு செய்த அந்த அநியாயத்தை ஒருபோதுமே மன்னிக்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அகீதாவை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய கொள்கைகளில் நாம் இறைவனை வணங்குகிற நம்முடைய வணக்கங்களில் ஏதாவது தவறு இருக்கிறதா, நாம் இறைவன் எப்படி தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்கிறானோ அந்த அடிப்படையிலே நாம் இறைவனை வணங்குகிறோமா என்பதை நாம் சீராக்கி கொள்வதற்காக வேண்டி நாம் இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதற்கு முன்னால் அதிகமான தவறுகள் அல்லது மார்க்கம் என்று நாம் ஒன்றை தீர்மானித்து அல்லது மக்கள் எதை மார்க்கமாக செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் மற்றவர்களை பார்த்து நாமும் அதை மார்க்கமாக பின்பற்றி கொண்டிருப்போம். ஆனால் இப்படியான வகுப்புகளில் நாம் கலந்து கொள்கிற போது நாம் செய்கிற வணக்க வழிபாடுகள், நாம் வணக்கம் என்று நிறைவேற்றக்கூடிய காரியங்கள், அதில் எதில் தவறு இருக்கிறது, எதை நாம் சரியாக செய்கிறோம், எதில் பிழை விடுகிறோம், தவறு விடுகிறோம் என்பதை நாம் திருத்திக் கொள்ள முடியும். எனவே இந்த அகீதா என்ற சப்ஜெக்டை நாம் படிக்கிற போது உண்மையில் நாம் அல்லாஹுக்கு இணை வைக்கிறோமா, நாம் செய்கிற வணக்கங்கள் அது ஷிர்க்காக இருக்கிறதா, அவ்வாறு நம்முடைய வணக்கங்களை அமைத்து கொள்ள முடியுமா என்பதை நாம் என்ன செய்யலாம், தீர்மானித்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா இந்த அகீதாவுடைய முக்கியத்துவத்தை சொல்கிற போது நபி அவர்களை கூட என்ன செய்கிறான், எச்சரிக்கிறான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக. நபி அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் இணை வைத்தால், எனவே ஒரு மனிதன் அடிப்படையாக செய்ய வேண்டிய காரியம் அல்லாஹுக்கு மாத்திரம் வணக்கம் செலுத்த வேண்டும். அல்லாஹுக்கு மாத்திரம் வணக்கம் செலுத்தாமல் அல்லாஹுக்கு செய்கிற வணக்கத்தை இன்னும் ஒருவருக்கு ஒரு மனிதன் நிறைவேற்றினால்
அது நபியவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் அவ்வாறு இணை வைப்பில் ஈடுபடுவீர்களாக இருந்தால் லயஹ்பதன்ன அமலுக்க, உங்களுடைய அமல்கள் பாத்திலாகிவிடும், உங்களுடைய அமல்கள் பாலாகிவிடும். வல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறிவிடுவீர்கள். வலவ் அஷ்ரகூ லஹபித அன்ஹும் மகானுய அமலூன், அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் என்ன சொல்கிறான், அவர்கள் இணை வைத்தால் அவர்கள் என்ன அமல்கள் செய்து கொண்டிருந்தார்களோ, எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் அந்த அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹு தஆலா சொல்வதன் மூலமாக அக்கீதா என்பது மிக முக்கியமானது. எனவே அக்கீதா என்பது ஒரு அடிப்படை, ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. நம்முடைய வணக்கங்கள் அனைத்திற்கும் ஒரு அஸ்திவாரமாக இந்த அக்கீதா இருக்கிறது. இந்த அஸ்திவாரத்தை நாம் சரியாக போடவில்லை என்றால், நம்முடைய இந்த ஃபவுண்டேஷனை நாம் சரியாக சீராக அமைத்து கொள்ளவில்லை என்றால், அதற்கு மேல் நாம் செய்கிற ஒவ்வொரு வணக்கமும் பாழாகிவிடும், அது நிலையாக இருக்காது. நாம் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற விடயத்தில் நமக்கு உறுதி இல்லை என்றால், அல்லது நாம் செய்கிற காரியங்களில் எது ஷிருக்காக இருக்கிறது, எதை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான், எதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், எதை இறைவன் தடை செய்கிறான் என்ற அந்த வித்தியாசப்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவில்லை என்று சொன்னால், உண்மையில் நாம் நம்முடைய அக்கீதாவை சீராக அமைத்து கொள்ளவில்லை, நாம் சரியான ஒரு ஃபவுண்டேஷனை போடவில்லை. உண்மையில் இந்த அக்கீதாவை நாம் சீராக்கி கொண்டால் நிச்சயமாக நாம் வணக்கங்கள் குறைவாக செய்திருந்தாலும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற அந்த கொள்கையோடு, அந்த அக்கீதாவோடு நாம் மரணித்த காரணத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு சுவர்க்கத்தை தருவான். எனவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நோன்பு வைக்காமல் அல்லது ஜக்காத்து கொடுக்காமல் ஏனைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறான், ஆனால் அல்லாஹுக்கு அவன் இணை வைக்கவில்லை, அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடியவனாக இருக்கிறான், எந்த ஒரு வணக்கத்தையும் வேறு எவருக்கும் அவன் செலுத்தவில்லை என்றால், அல்லாஹு தஆலா தன்னை மாத்திரம் வணங்க தகுதியான ஒரு இறைவனாக ஏற்ற காரணத்தினால் அல்லாஹ் அவன் செய்த தவறுகளையெல்லாம் மன்னித்து அவனை சுவர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இதுதான் உண்மையான பேசிக். இந்த பேசிக்கை நாங்கள் சீராக ஆக்கி கொண்டால், நாம் தவறு செய்கிற போது அதற்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான், இன்ன அல்லாஹ லா யக்ஃபிரு அய் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹு தஆலா தனக்கு இணை கற்பிப்பதை, தன்னை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நம் அனைவரையும் படைத்திருக்கிறான். அப்படி இருக்கிற போது ஒரு மனிதன் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறான் என்றால் அந்த பாவத்தை அவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஆனால் இணை வைத்தல் என்ற அந்த பாவத்தை தவிர வேறு எந்த ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்தாலும் அல்லாஹு தஆலா நாடினால் மன்னித்து விடுகிறான். இந்த இணை வைப்பை கூட ஒரு மனிதன் ஷிர்க்கு வைக்கக்கூடியவனாக இந்த உலகத்தில் வாழ்கிறான், மரணிப்பதற்கு முன்னால் அவன் அந்த ஷிர்க்கிலிருந்து விடுபட்டு அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், வணக்கம் என்றால் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது என்ற நிலையிலே மரணித்தால் அவனை கூட அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். எனவே இந்த ஃபவுண்டேஷனை நாம் சீராக்கி கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நாம் இந்த அக்கீதா என்ற இந்த சப்ஜெக்டை படிக்கிறோம். உண்மையிலே நாம் இந்த வகுப்பில் இணை வைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். இணை வைப்பு என்றால் என்ன, இணை வைப்பில் என்னென்ன வகைகள் இருக்கின்றன, உண்மையில் நாம் செய்கிற காரியங்கள் இது ஷிர்கா அல்லது இது பிதாத்தா என்பதை நாம் அடையாளம் கண்டுகொண்டால், அல்லது எது பிதாத் எது ஷிர்க்கு, ஷிர்க் எப்படி உருவாகிறது எப்படி ஏற்படுகிறது என்ற அடிப்படையான அறிவு நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால், உண்மையில் நாம் இவ்வாறான தவறுகளில் பாவங்களில் நம்மை ஒருபோதும் ஈடுபடுத்தி கொள்ள மாட்டோம். அதே போன்று ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்கிறான் என்றால் அவன் சில தவறுகள் செய்கிற போது அவன் காபிராக மாறிவிடுகிறான், இணை வைப்பாளனாக அல்லது நிராகரிப்பாளனாக மாறிவிடுகிறான். அப்படியான பாவங்கள் என்ன, எவ்வாறான வகையில் எவ்வாறான பாவங்களை ஒரு மனிதன் செய்கிற போது அவன் காபிராக மாறிவிடுகிறான் என்ற விடயங்களை நாம் இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று நிஃபாக்கை பற்றி நயவஞ்சகத்தனம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிற போது, காபிர்கள் முஷ்ரிக்குகள் இவர்களையெல்லாம் விட நரகத்தில் அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள். எனவே அந்த முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் அவர்களுடைய பண்பு என்ன,
இந்த நிஃபாக் என்பது என்னென்ன வகையிலே இருக்கிறது, எதது நிஃபாக்காக, என்ன நாம் செய்கிற வணக்கங்கள் அதில் நிஃபாக் இருக்கிறதா, அல்லது நம்முடைய வணக்கங்களில் எவ்வாறு நிஃபாக் ஏற்படும் என்ற விடயங்களை எல்லாம் நாம் இந்த வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். அதே போன்று பிதத் என்றால் என்ன, பிதத்தினுடைய விபரீதம் என்ன, நாம் ஒரு மனிதன் பிதத் செய்து விட்டால் அதன் மூலம் அவன் சம்பாதிக்கிற அல்லது இறைவன் அவனுக்கு வழங்கக்கூடிய தண்டனைகள் என்ன என்ற விடயங்களை எல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். இதனால்தான் இவ்வாறான விடயங்களை நாம் ஆழமாக தெளிவாக எது பிதத், எது குஃபுர், எது நிராகரிப்பு, எது ஷிர்க் என்ற விடயங்களை அடிப்படையாக நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்மால் பகுப்பாய்வு செய்ய முடியும். அல்லது நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நெருங்கிய நண்பர்களிடத்தில் கூட இவ்வாறான சில தவறுகள் இருக்கும், அதை நாம் அவதானிக்கிற போது அவர்களை நாம் அவ்வாறான தவறுகளிலிருந்து விடுபடுவதற்கு நாம் வழிகாட்ட முடியும். அல்லது நாம் செய்கிற வணக்கங்களில் கூட இவ்வாறான தவறுகள் இருப்பதாக நாம் அடையாளம் கண்டுகொண்டால் நிச்சயமாக நம்மை நாமே என்ன செய்ய முடியும், திருத்தி கொள்ள முடியும். இவ்வாறான நோக்கங்களுக்காக வேண்டித்தான் நாம் இந்த அக்கீதாவை சரியாக படிக்க வேண்டும். அக்கீதா என்றால் என்ன என்பதை சரியாக நாம் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக நாம் அல்லாஹு தாலா மறுமையில் நாளை மறுமையை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிற அல்லது அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றுத்தராத அந்த பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு நபிமார்களையும் அனுப்புகிற போது ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அல்லாஹு தாலா கட்டளையிட்ட முதலாவது அம்சமாக அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற இந்த அக்கீதா, இல்முல் அக்கீதா என்று சொல்லக்கூடிய இந்த அக்கீதாவைத்தான் இறைவன் கட்டளையிடுகிறான். அல்லாஹு தாலா அல் குர்ஆன் என்ன சொல்கிறான், வலக்கத் பஅத்னா ஃபி குல்லி உம்மா, நாங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தூதர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம், அனி அப்துல்லாஹ் வஜித்தனிபு தாகூத், நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாமல் என்னென்ன எதையெல்லாம் மக்கள் வணங்குகிறார்களோ அதை அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அந்த அல்லாஹுவை மாத்திரம் வணங்குகிற விடயத்தில் மக்களை அழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தூதுவர்களை அல்லாஹ் அனுப்பியதாக அல் குர்ஆனிலே சொல்கிறான். வலக்கத் ஒமா அர்சல்னா மின் கப்லிக்க இல்லா மின் ரசூலின், அல்லாஹு தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் நாம் எந்த ஒரு இறை தூதரை அனுப்பினாலும் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், நபி அவர்களை பார்த்து இறைவன் சொல்கிறான், உமக்கு முன்னால் நாம் அனுப்பிய ஒவ்வொரு தூதருக்கும் நாம் என்ன சொன்னோம், நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள், அனி அபுது அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், என்னை தவிர வேறு எந்த ஒரு கடவுளும் வணங்க தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது, எனவே என்னை மாத்திரம் வணங்குங்கள் என்ற இந்த மெசேஜை தான் நாம் முன் சென்ற நபிமார்கள் ரசூல்மார்களுக்கும் நாம் கட்டளையிட்டோம் என்று இறைவன் சொல்கிறான். எனவே நபிமார்களுக்கு இறைவன் வழங்கிய மிக முக்கியமான பொறுப்பு இந்த அகீதாவை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய மக்களுக்கு எடுத்துரைத்த போதித்த முக்கியமான ஒரு அறிவாக இருக்கிறது. அதைத்தான் நாம் இந்த வகுப்பிலே படிக்க இருக்கிறோம். எனவே இந்த அக்கீதாவை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாம் அல்லாஹுக்கு இணை வைக்காதவர்களாக அல்லது இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரியங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். அவ்வாறு நாம் செயற்படுகிற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா மறுமையிலே நமக்கு சுவர்க்கத்தை நிச்சயமாக்குவான். எனவே அல்லாஹு தஆலா இவ்வாறான இந்த அகீதாவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையாக நாம் தெரிந்திருக்க வேண்டிய அம்சங்களை முடியுமானவரை இந்த வகுப்பிலே கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும். அதே போன்று நாம் கடைசி வரைக்கும் இந்த வகுப்பிலே கலந்து இந்த வகுப்பில் நாம் படிக்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதோடு மற்றவர்கள், நம்முடைய உறவினர்கள், குடும்பத்தவர்கள், நம்முடைய அயலவர்கள், இப்படி நமக்கு முடியுமானவர்களுக்கு இந்த மெசேஜை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.